வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அனல் மேலே பனித்துளி அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த அனல் மேலே பனித்துளி படத்தோட லீட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா தான். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரி கதையை சூஸ் பண்ணுவாங்க, இல்லை அந்த கதையை விட அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அந்த கதையில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ரீசெண்டான மூவிஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து நார்மலான ஒரு கமர்ஷியல் மூவி செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக எல்லோரும் பேசுகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை சூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. இந்த படமும் அப்படி தாங்க. அந்த கேரக்டர் இவங்க மட்டும் தாங்க அந்த படம், அந்த கேரக்டர் தாங்க அந்த படம். படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, போல்டாக இருக்கணும், அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்துக்காக அதை மாற்றிடக்கூடாது அப்படின் தான் அந்த படத்தோட கதை. அதாவது பார்த்திங்கன்னா ஷார்ட்டிங்கில் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இது அந்த டெக்லத்தானதில் வேலை செய்வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரும், அது இவங்க தான் சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துக்காக கொடைக்கானல் போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் ஒரு மூணு பேர் வந்து அவங்களை கெடுத்துருவாங்க. அது எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு மாதிரி எனக்கே ஒரு டவுட் ஆகிருச்சு, என்னடா இது, நம்ம ஒரு போலீஸாக இது இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா எல்லா படத்துலேயும் போலீஸ் எப்படி காட்டுவாங்கன்னு தெரியும். இந்த படத்தில் மட்டும் என்ன, அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தானே, இவங்களும் வந்து டக்கு டக்குன்னு விசாரிக்கிறாங்க, மரியாதையாக பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்னடா காட்டுறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்ருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஒரு சீல் கட்டத்துக்கு அப்புறம் தான் இல்லை ஒரு டவுட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆண்டியை யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன பசங்களாக தெரியல, ஒரு ஏஜ்டு பர்சனாக தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன அடையாளத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க அவங்க பண்ணது தப்பு பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, அந்த போலீஸ் தான் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்த வேறு பசங்க மேலே பழியை போட்டு கேஸை முடிக்கலான்னு பார்க்கும் போது அவங்களாம் இந்த பசங்க கிடையாது வேறு ஒருத்தன்னு சொல்லுவோம். இவங்க வந்து இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இவங்கக்கிட்ட கத்துறதும் அப்போ கூட டவுட்டு அவங்களுக்கு வந்திருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நடந்துக்கிற எல்லா விஷயமுமே இது வேறு மாதிரி இருக்கும். சரின்னு அங்கே இருக்க ஒரு லேடி போலீஸ் வந்து அவங்க தான் அவங்க ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜ், அவங்கக்கிட்ட சொன்னால் இல்லை ஸ்டேஷன் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சப்புறம் அப்புறமா பொறுமையாக வந்து நான் அவங்ககிட்ட கேசாங்க. ஒரு பொண்ணை அவங்க வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு உதவி செய்யலை. இதுதாங்க நடக்குது. இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமூகத்தை விட அவங்க வேலை, அவங்க வந்து அவங்க இருக்கிற ஒரு பொசிஷன், அதுக்கப்புறம் காசு, சில இந்த மாதிரி விஷயத்துக்காக அவங்க கேரக்டரே மாறிடுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து சரி அவங்க போயிடுவாங்களா, நீங்கள் இங்கே இருங்க, நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சப்பறம் உங்கள் கேஸ் எடுத்துக்கிறேன்ட்டு அதுக்கப்புறம் தாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இவங்களுக்கு டவுட் வந்துருச்சா, இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பொண்ணை வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டினா கூட பரவாயில்ல சுடு அப்படின்னு நெஞ்சு நிமித்திட்டு வருவாங்க. ஆனால் இதுவே அவங்க உடம்பு ஒரு வீடியோ எடுத்துட்டா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவன் அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து வீடியோ எடுத்து மிரட்டுவாங்க. நீ வந்து கேஸு திருப்பியும் கொடுக்குறேன்னு சொன்னனா இதை எல்லாருமே பார்க்குற மாதிரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு மிரட்டுவாங்க. ஒரு பொண்ணுனாலே இதை வச்சு தாங்க மிரட்டுறாங்க. அது என்ன தான் பண்ணுறதுனே தெரில. அது வந்து அதுக்காக தான் இந்த படமே வந்து ஒரு சொல்கிற மாதிரி எடுத்திருக்காங்க கிளைமேக்ஸு. அது என்ன தான் அவங்க அந்த மிரட்டினாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுமேருமே அவங்களும் வந்து மனசு உடஞ்சி வேறு வழி இல்லாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக யோசித்து வேறு எதுதோ அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது என்னென்னமோ தோணும், அது தோன்றதெல்லாம் கடந்து இதுதான் சரி இதுதான் தப்புன்னு அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப அதுக்காக இது பண்ணியிருக்கணும். இதில் என்னென்னா கூட இருக்க ஃப்ரெண்டு கூட நீயாக தான் என்னமோ இது பண்ண மாதிரி இருக்குது அந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கோபம் வந்திருக்கும். கூட பழகின ஃப்ரெண்டே இந்தமாரி சொல்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்காங்க. கூட சுற்றுறதுலேருந்து எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, அவங்கள காயப்படுத்தாமலேயாச்சு இருங்க, வேறு என்ன சொல்கிறது. இதில் அவங்களுக்கு இருந்த ஒரே ஆதரவு பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற அவரோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு யாருமே அவங்களுக்கு ஆதரவாக இல்லை. எல்லாருமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துருச்சு, இந்தமாரி ஒரு பொண்ணு வந்து ஒரு பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சொந்தக்காரங்க எப்படி பேசுவாங்க அப்படி தான் வந்து
அந்த தாட் எல்லாருக்குமே இருக்கும், அதே தான் காமிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி அவர் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி அந்த ரோல் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அவராச்சும் சப்போர்ட்டிவாக இருக்காரே அப்படின்னு ஒரு ஆறுதல் இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்கும், என்னடா இந்த ஒரு பொண்ணு இந்தமாரி பண்ணுறாங்க இது பண்ணுறாங்களே. அந்தளவுக்கு வந்து ஆண்ட்ரியாவோட ஆக்டிங் இருக்கும், ஒரு ரியலாக நடக்கிற மாதிரி இருக்கும், நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த படத்தை பார்க்கும்போது. அவ்வளோ இதுவாக எடுத்திருக்காங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நீங்கள் வந்து அந்த தப்பு பண்ணலை, உங்களை வந்து ஏமாத்துறதுக்கும் நீங்கள் அந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கும் அவங்க வந்து உங்களை பயன்படுத்திக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து லேடிஸ்க்கு வர பிரச்சனையை முன்னெடுத்து நிறைய படங்கள் இப்போ தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த படமும் அதில் வந்து ஒரு நல்ல கருத்து நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கருத்தும் இதுக்கு தேவை, ஜென்ரேஷனுக்கு தேவை அப்படின்றது ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இந்த படத்தை சொல்லலாம். சரி, நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.